புதிதாய் பூத்தந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி இறை அருளும் நவகிர துணையும் இருந்தால் சாமானியரும் சரித்திரம் படைக்க முடியும் என்பதை திண்ணமாய் பதிவு செய்வதற்காகவே இங்கு வருகை தந்திருக்காரு ஸ்ரீ தாந்திரிக் ஆஸ்திராலஜியின் நிறுவனர் மற்றும் ஐந்து தலைமுறை தாந்திரிகோதிட வல்லுநர் டாக்டர் விஜய் சேது நாராயணன் அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க கால் பண்ணி கேட்கலாம் கால் பண்ண வேண்டிய எண்கள் பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது மேம் இறை அருளாலியோ குரு அருளாலியோ அவங்க அன்பாலையும் நல்லா இருக்கேன் சார் நீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நல்லா இருக்கும் எத்தனை கோடி பொருள் இருந்தாலும் எல்லை இன்ப வாழ்விருந்தாலும் அத்தனையும் ஒரு நாள் காணல் நீராகும் அன்னையுன் கடலே நிரந்தரமாகும் கலை தெய்வமே கடை கண் பாரம்மா இந்த அழகான வாய்ப்பளித்த புதியுகம் தொலைக்காட்சிக்கும் நமது சனிக்கிழமை நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் அத்துணை ஆன்மீக நஞ்சங்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன் வணக்கம் சார் பொதுவாகவே நாங்கள் வந்து எங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனை அப்படின்னு எங்கள் ஜாதக கட்ட கையில் எடுத்துகிட்டு ஒரு ஜோதிட போய் பார்த்தாலும் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க கர்மா இருக்குங்க அதனால தான் நீங்கள் செய்கிற எதுக்குமே சக்ஸஸ் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்றாங்க சார் இந்த கர்மா அவ்வளோ பயமுறுத்தக்கூடிய ஒரு விஷயம் தானே இதற்கு தீர்வு தான் என்ன ஷியோர் மேம் கர்மா அப்படின்னு சொன்னால் இப்போ நான் பேசுகிறதும் கர்மா இங்கே கேட்குறதும் கர்மா அது ஜென்ரலாக அப்படி சொல்கிற இதை டிஃபைன்டாக சொல்கிறத விட இப்போ நம்ம சொல்லக்கூடியதில் நல்லது தீதும் நன்றும் பிறர் தரவாரா நம்ம செய்த நல்ல கர்மாகஸும் நமக்கு நல்லதை தான் கொடுக்கும் நம்ம செய்த இதில் அதுதான் நம்ம அடிக்கடி நிகழ்ச்சியில் சொல்கிறோம் இந்த ஜோதிடம் ஜாதகம் இதெல்லாம் வந்து ஒரு இது சம்மந்தமாக ஸ்கின் சம்மந்தமாக ஃபேஸ் அதால் மட்டும் இல்லைங்க அதுக்கு மீறி ஒன்று இருக்குது அதுதான் சஞ்சித்த கர்மா நம்ம என்னவா இருந்தோம் வெறும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் மட்டும் கிடையாது அப்போ நம்ம சஞ்சித கர்மாவில் நம்ம என்னவாக இருந்தோம் அப்போ அந்த ஜ அதில் வந்து நம்ம நல்லபடியாக இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த காலத்தில் வரக்கூடிய பிராரப்த கர்மாவில் வரக்கூடிய காலங்களில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நல்ல காலங்கள் வரும்பொழுது நம்ம என்னெல்லாம் புண்ணியம் பண்ணோமோ நல்ல ஜோதிடருக்கு உறுதியாக அது தெரியணும் அப்படிங்கும்பொழுது அது என்ன பண்ணியிருந்தோம் போன ஜென்மத்தில் என்னவா இருந்தோம் அதோட தன்மை என்ன அதோட பாவ புண்ணிய கணக்குகளுக்கு வரும் பொழுது அது வரும் இப்போ மேடம் சொல்கிற இது படி பார்த்தா ஒருவேளை அந்த மாதிரி ஒரு வேளை நெகட்டிவாக ஒரு வேளை நீங்கள் பார்க்கக்கூடிய ஜோதிடர் இந்த மாதிரி தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது அதுக்கெலாம் எல்லாமே ஒரே விஷயந்தாங்க தீரும் நன்றும் பிறர் தர வராங்கும்போது அதே என்னெல்லாம் நம்ம செய்தோமோ அதுக்குள்ள வினையே நம்ம அறுத்து தான் ஆகணும் அதில் யாரும் தப்பிக்கலாம் முடியாது ஆனாலும் அந்த சித்த மகாபுருஷர்களும் யோகிகளும் சொல்லி கொடுத்த அந்த அந்த முறையை நம்ம பயன்படுத்தும் போது அது என்ன கிடைக்கும் அப்படின்னா வேகமாக அடிக்கிறதுக்கு பதிலாக மெதுவாக அடிக்கக்கூடிய விஷயங்களும் உங்களுடைய சஞ்சித கர்மால ரொம்ப நல்ல விஷயங்கள் நீங்கள் செய்திருந்தால் நல்ல ஒரு குடும்பத்தில் பரப்பீங்க அதே மாதிரி உங்களுக்கு அந்த செல்வ வளமாக இருக்கட்டும் எல்லா விஷயங்களும் நீங்கள் கேட்க கேட்க வந்துட்டே இருக்குங்கிறது தான்

சாயங்காலம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணி வாக்கில் பேசுங்கம்மா ஏன்னா இது ஒரு ஒரு முப்பது செகண்ட்ல என்னால் ஃபுல்லாக சொல்ல முடியாது டெஃபினட்டா உங்களுக்கு நான் அதை கைட் பண்ணுறேம்மா அதை அதை வந்து நம்ம பார்த்துக்கலாமா அதே மாதிரி இந்த குழந்தையை பொறுத்த வரைக்கும் ஒரு பிறந்ததே ஒரு அபூர்வமான பிறவியா தான் இருக்குமா இது வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போறதுங்கிறது உண்மைமா அதோட உணர்வு பூர்வமா நீங்கள் வந்து அடுத்த ஆண்டுலேருந்தா நீங்கள் இதை உணர்வுங்கம்மா கண்டிப்பாக சனிக்கிழமை நிகழ்ச்சியை கூப்பிட்டு சொல்லுவீங்கம்மா நன்றி அழைப்பிற்கு நன்றி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க

சுதாமா ஒண்ணு மட்டும் மறந்துறாதீங்க நம்ம தலைவர் சொன்ன டைல தான் கோடி மக்கள் கூட இருக்கிறத விட ஒரே ஒரு இறைவன் துணை இருந்தாக்கா நிச்சயமா நீங்க வெ வாழ்க்கைய வெல்ல முடியும் சரி இப்ப உங்களுக்காகவே கணித்து சொல்ல போறாருமா கேட்கலாம் அம்மா காலை வணக்கம் சுதாமா நீங்க வணக்கங்கய்யா ரொம்ப நல்ல உங்களை வந்து உங்க பால உடங்கய்யா நான் உங்களை நான் தொடர்ந்து உங்களுடைய புரோகிராம் எல்லாம் பாத்துட்டு இருக்கிறேங்கய்யா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சுதாமா அம்மா நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க இனிமே தோல்வி உங்களுக்கு வராது வாழ்க்கையில சரியா அப்படிங்கும்பொழுது இனிமே ரொம்ப நல்லா இருக்க போறீங்க நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகனையும் அதே மாதிரி வெங்கடாஜலபதியவும் விடக்கூடாது திங்கக்கிழமை திங்கக்கிழமை வெங்கடாஜலபதியை மனசார நினச்சிக்கோங்க நினச்சிட்டு ஒரு கலர் துணியில் பணம் எடுத்து வச்சுட்டே வாங்க அதே மாதிரி நீங்கள் செய்ய வேண்டியது சஷ்டி திதி இன்னைக்கு சஷ்டி திதி ஒவ்வொரு சஷ்டி திதிலையும் விடாமல் நீங்கள் முருகப்பெருமானை நினச்சிக்கோங்க ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் கிளவு சௌம் நமகன்னு சொல்லிண்டே வாங்கம்மா

வணக்கம் சார் எ சாட்டர்டே உங்களுக்காக நான் ட்ரை பண்ணுவேன் சார் இந்த வாரம் தான் கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நல் நீ மேடம் நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்கம்மா கவலைப்பட வேணாம் நீங்கள் அதே மாதிரி ஒரு சில விஷயம் சூட்சமங்களை சொல்கிறேன் ஒரு சில சொத்து சம்மந்தமா ஏன்னா எங்களுக்கும் லேண்ட் சம்மந்தமான பிஸ்னஸ்ஸே நமக்கு உண்டு அதனால சொல்கிறேன் எப்பயுமே ஒரு லேண்ட் விக்கல அப்படின்னு சொன்னால் போகணும் போகணும்னு நினைக்க கூடாதுமா அப்படி நீங்கள் இதுக்கு பண்ண வேண்டியது என்னென்னா அந்த நிலத்தில் போங்க அந்த நிலத்தில் போயிட்டு ஒரு அதை ஒரு இடங்களில் போங்க ஒரு நாலு இடமோ எட்டு இடமோ இதை உடனே வாஸ்துன்னு நினச்சிக்காதீங்க அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் சிகப்பு கலர் துணியில் எடுத்து வைங்கம்மா இந்த துணியில் எடுத்து வச்சுன்னா உங்கள் ஆற்றுக்கு கொண்டு வாங்க கொண்டு வந்து சுவாமி கிட்டே வைங்கம்மா சுவாமி கிட்ட வச்சுட்டு நாற்பத்தெட்டு நாள் வைங்கம்மா நாற்பத்தெட்டு நாள் வச்ச உடனே நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை கும்பிட்டுட்டே வாங்கம்மா இது உங்களுக்கு போகணும்னு இருந்தது அப்படின்னா இப்போ நீங்கள் கால் பண்ண நேரத்தில் என்ன விலைக்கு கேட்டாங்களோ அதை விட மினிமம் தேர்ட்டி பர்சன்ட் க்ரோத்துக்கு அது விற்கும் இதை மட்டும் நீங்கள் வைங்கம்மா அதுக்குள்ளே நல்ல என்கொயரிஸ் வருமா என்கொயரிஸ் வரும்போது கொடுப்பீங்க இது ஜூன் மாதம் வாக்கில் உங்களுக்கு நல்ல லாபத்தில் போகுமா நன்றி நான் முடி விற்றீங்கன்னா கூப்பிட்டு சொல்லுங்கள் நன்றிம்மா ஹடை நன்றி சார் உப்பு தினமும் தண்ணி குடிச்சு தான் ஆகணுங்கிறது எல்லாரும் சொல்ற ஒரு கான்செப்ட் சார் ஆனா போன ஜென்மத்தில் நாங்க என்ன பண்ணணும்னு தெரியாது ஆனா இப்போ நாங்க நிம்மதியா சந்தோஷமா வாழணும் சார் அதற்கு வழி சொல்ல முடியுமா ஷியோர் மேம் அதாவது போன ஜென்மத்தில் நம்ம என்ன பண்ணோம்னு தெரியாது ஆனா நம்ம இது பண்ணோம் அது நம்ம சந்தோஷமா வரும்போது மட்டும் எல்லாருக்கும் பார்த்து எழுதினா அந்த முப்பத்தி ரெண்டு பல்லும் நல்லா கேட்கும் க்ளோஸ் அப் புன்னகையா சாரி ஒரு சில டூத் பேஸ்ட் புன்னகையா நமக்கு இருப்போம் பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இது என்னென்ன வருத்தமான விஷயம்னா அந்த கர்மாவை கழிக்கிறதுக்கு யாருக்குமே தைரியம் இல்லை பட் அதை கழிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் நமக்கு பொண்ணான வாழ்க்கை இருக்குங்கிறது தான் யதார்த்த உண்மை சரி இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்களில் வரும்போது சித்த மகாபுருஷர்களும் யோகிகளும் நமக்கு சொல்லிக் கொடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் பௌர்ணமி பௌர்ணமி அப்பவும் சரி அதே மாதிரி நீங்கள் பிறந்த நாளிலும் சரி அதே மாதிரி நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா காராம்பசு நெய்யு காராம்பசு நெய்யின்றது ரொம்ப விசேஷங்க அது நாட் ஓன்லி ஃபார் ஹெல்த்துங்க அது ஹெல்த்துக்கும் நிறைய விஷயங்கள் உண்டு பட் இருந்தாலும் அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா காராம்பஸ் நெய்யை எடுத்துட்டு சிவாலயத்தில் கொண்டு போய் கொடுக்குறதும் இல்லை நீங்கள் வைணவ வழிபாட்டில் இருக்கீங்கன்னா பெருமாள் கோயிலுக்கு நீங்கள் கொண்டு போய் கர்ப்ப கிரகத்தில் கொடுத்துட்டே வர்றது வந்து விசேஷ பலனை கொடுக்கும் முடிஞ்சுதுன்னா நீங்கள் அந்த காராம்பஸ் நெய்யினால் ஆன உணவுகளை செஞ்சு அதை வந்து நீங்கள் என்ன செய்யுங்கன்னா பசுமாட்டுக்கு கொடுத்துட்டு வாங்க இதை நீங்கள் செஞ்சுட்டே வரும்பொழுது மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கும் இது ஒரு புண்ணியமும் உங்களுக்கு கிடைக்குங்கிறதான் உண்மை எதான் விழுந்து விழுந்து பரிகாரம் செஞ்சாலும் ஏதோ ஒரு ஒரு இடத்துல மிஸ் தான் எங்களுக்கு குறித்தான பலன்கள் கிடைக்க மாட்டேங்குது பேசும்போது சொன்னீங்க நம்ம நெய் யூஸ் விடவும் அந்த காராம் பசு அதனுடைய நெய்யை யூஸ் பண்றதுனால நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொன்னீங்க சார் எங்களில் பல பேருக்கு காராம்பசுனா என்னன்னே தெரியாது அப்புறம் எங்க சார் அதோட நெய்க்கு நாங்க ஷோர் மேம் பரிகாரத்துக்கும் காராம்பசுக்கும் நான் உள்ள லிங்க்லாம் பண்ண விரும்பல ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா நான் அடிக்கடி எல்லா மக்களுக்கும் சொல்கிறது தான் உங்களுக்கு எல்லாேருக்கும் என்னை பற்றி தெரியும் பரிகாரம் செய்வதை விட அண்டத்தில் இருக்கும் ஈசனை பிண்டத்தில் நீங்கள் உணர்ந்து அதை வழிபாடு ரீதியாக கற்றுக்கும் போது தான் மீன் பிடிக்க கற்றுக்கோங்க கற்றுக்கோங்கன்னு தான் சொல்கிறேன் அப்போ பன்னெண்டு ஜெயிக்கிறது உறுதி ரைட் இப்போ அடுத்தது இதை தனி சப்ஜெக்டாக வச்சுக்கலாம் அடுத்தது இப்போ நம்ம காராம்பசுன்னு கேட்டாங்க ச இது நல்லா புரிஞ்சுக்கணும் ஜெர்சி பா மாடில் வரக்கூடிய கருப்பு கலரில் இருக்கிற மாடெல்லாம் காராம்பசு கிடையாது நம்ம இந்தியன் தேசி கவுஸ் தேசி கவுஸ்னால் இந்தியாவில் எத்தனையோ வெரைட்டிஸ் இருக்கு இல்லையா கருப்பு கலரில் இருக்கும் அதில் வந்து காம்பு நாளும் கருப்பாக இருக்கும் காது ரெண்டும் கருப்பாக இருக்கும் நாக்கு கருப்பாக இருக்கும் காராம்பசுன்னு சொல்லி சில பேர் ஏமாற்றியும் தான் செய்கிறாங்க எதில் எல்லா இதுலேயும் எப்படி இருக்கோ அது மாதிரி இருக்குது இது கிடைக்கும் அது நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா கிடைக்கும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும் பாருங்கள் ஆனால் இதோட தன்மை வந்து நாட் ஓன்லி ஃபார் இதுங்க நம்ம பூஜைக்கு மட்டும் கிடையாது நீங்கள் இந்த காராம்பசு நெய்யை நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா வயிறு சம்மந்தமான பிரச்சனையும் அதே மாதிரி ஹிஸ்டீரியா பேஷண்ட்டாக சில பேர் இருப்பாங்க அதே மாதிரி மன அழுத்தத்தோடு என்னெல்லாமோ சம்மந்தனால பேசிகிட்டே இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களும் சரி இந்த குழந்தை குழந்தைங்களுக்கு ரொம்ப ஆக்டிவா இருக்கணும் அந்த ஒமேகான்னு சொல்லக்கூடிய மாத்திரையெல்லாம் வந்துருக்குங்க அதெல்லாம் தேவையே இல்லைங்க அதெல்லாம் விட நீங்கள் இந்த காராம்பஸ் நெய் எடுத்துகிண்டு உங்கள் ஆற்றுல நீங்கள் வந்து லைட்டாக இதெல்லாம் ஃபேட்லாம் ஆக மாட்டிங்க அதை அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் இருந்தால் தான் வரும் சாச்சுரேட்டட் ஃபாசியா ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து இதில் செவன்ட்டி த்ரீ டு செவன்ட்டி எயிட் பர்சென்ட் இருக்கும் ஸோ அதனால் உங்களுக்கு கொலஸ்ட்ரால்லாம் ஏறாது அதை புரிஞ்சுக்கோங்க அதனால் இந்த எடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்லேயும் ஏற்றும் பொழுதும் சரி அதை நீங்கள் தொடர்ந்து அதை வழிபாட்டில் கொண்டு வாங்க அதே மாதிரி உணவுலேயும் சரி உணவே மருந்து அப்போ அந்த மருந்துலேயும் அதை அதை நீங்கள் சாப்பிட்டுட்டே நீங்கள் சாப்பாட்டில் கலந்து கலந்து சாப்பிடும் பொழுதும் சரி அது என்ன கிடைக்கும் அப்படின்னா ரொம்ப நல்லா கிடைக்கும் ஒருவேளை உங்களுக்கு எல்லாருக்குமே என்னை பற்றி தெரியும் நம்மக்கிட்டேயும் நாட்டு பசு மாடு நிறைய இருக்குது உங்களுக்கு தேவை காராம் பசு நெய் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்கிட்ட உடனே உடனே கிடைக்காது ஏன்னா நான் ட்ரெடிஷனல் மெத்தடில் தான் நெய் செய்கிறேன் அப்படி தேவைப்பட்டதுன்னா நீங்கள் தாராளமாக கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாங்க அதை நீங்கள் வாங்குறதுக்கே இப்படி தானே பத்துலேருந்து பதினஞ்சு நாள் ஆகும் அதை நம்ம கொரியர் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் கொடுத்துர்லாம் அப்படி இல்லாத பட்சத்தில் சென்னை திருச்சியில் நீங்கள் நேரடியாக வந்து வாங்கிக்கலாம் அதோட பலன்களும் நான் உங்களுக்கு தனியாகவும் சொல்லி கொடுத்துட்றேன் அன்பர்களே

மேற்குச் சட்டங்களும் ஒரே அடிமலை அடிக்கட வந்ததே இருக்குது நானும் சம்பாதிக்கிறது எல்லாம் கடன் அடையவே மாட்டுது ஓகே அம்மா கவலையப்படாதீங்க இதற்கான தீர்வுகள் சார் இப்ப உங்களுக்காகவே கொடுக்க போறாரு கேக்கலாம் அம்மா காலை வணக்கம்மா நீங்க என்ன லக்னம் தெரியுமா கணம் சரிம்மா சரிம்மா இப்போது நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கடன் தீரக்கூடிய அருமருந்து எங்கே உங்களுக்கு இருக்குன்னா திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கநாதரை பிடிச்சிக்கோங்க அப்போ ஸ்ரீரங்கநாதரை வழிபட்டுட்டு அது வெள்ளிக்கிழமையில் வாங்க ஸ்ரீரங்கநாதரை வழிபட்டுட்டு அங்கிருந்து நேராக நீங்கள் வந்து கஞ்சனூர் போயிட்டு வாங்கம்மா கஞ்சனூர் போயிட்டு அங்கே சிவபெருமான் வந்து சுக்ரனுக்கு கண் கொடுத்த ஸ்தலம் அது சுக்கரஸ்தலம் சுக்கரஸ்தலம் அருவி மருவி போயிடுது ஆக்சுவலாக வந்து சிவபெருமானை கும்பிட்டுட்டு சுக்கர பகவானுக்கு கண் கொடுத்த ஸ்தலம் அங்கே போங்கம்மா அங்கே போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் நல்லெண்ணெய் செக்காட்டின நல்லெண்ணெய்யே உள்ளே கர்ப்பகிரகத்தில் கொடுத்துட்டே வாங்க இது நீங்கள் பண்ணிகின்றே வரும்போது தொடர்ந்து நீங்கள் பண்ணுங்கம்மா நீங்கள் அடுத்த தடவை கால் பண்ணும்போது இந்த கடன் அடைகிறதுக்கான வழியும் உங்களுக்கு கிடைக்குமா அது உங்களுக்கு ஸ்கின் சம்மந்தமான இஷ்யூஸும் உங்களுக்கு படிப்படியாக தீரும்மா நன்றி சார் கர்ம தோஷத்திற்கான தீர்வுகள் சொன்னீங்க பித்ருதோஷம் இதுவும் எங்களை பயமுறுத்துதே சார் அதற்கும் ஒரு தீர்வு கொடுங்களேன் ஷியோர் மேம் பித்ருதோஷம் இது வந்து வெளிப்படையாக சொல்லணுன்னா பல பேர் செய்யக்கூடிய தவறுகள் தப்புகள் தவறுகள்னு நான் எதை சொல்லுவேன் அப்படின்னா தெரியாமல் செய்கிறது தான் தவறு தப்புங்கிறது தெரிஞ்சே செய்கிறது அது வந்து எதா ஒன்றா ஒன்றா பரிகாரம் பண்ணிக்கலாம் அதுக்கு ஒன்றா ஒரு பரிகாரம் பண்ணிக்கலாம் அதெல்லாம் கிடையாது மித்த எல்லாத்துலேயும் விளையாடலாம் பட் இந்த பித்ருதோஷம்னு இருக்குன்னா ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கணும் நம்மளுடைய முதல் பித்ரு யார் அப்படின்னா நம்ம அம்மா அப்பா அப்படிங்கும் போது இருக்கும்போது அவங்கள நல்லா வசவு பாடிட்டு அப்புறம் ஃபோட்டோவை மாட்டின்னு பூவெல்லாம் போடுறதெல்லாம் விஷயமே இல்லை அதனால அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு செகண்ட் திங் வந்து அவா இறந்ததுக்கு அப்புறமா பாதி பேர் அந்த அவங்களுக்குள்ள திதினா என்னன்னு கூட தெரியல அவங்க டேட் ஆஃப் டெத்தில்ல போயிட்டுருக்காங்க அது மாதிரி செய்கிறீங்களா இல்லைங்க நாங்கள் செய்கிறதில்லன்னா அது ஒரு ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட் கிடையாது இதில் எனக்கு நிறைய வருத்தம் உண்டு நம்ம மக்கள் மேலே ஏன்னா கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே மூத்த மூத்தக்குடி நம்ம தமிழ் குடி இதெல்லாம் விட்டுட்டு சும்மா வெஸ்டர்ன் கல்ச்சரில் போயிட்டு நம்மளே நம்மளை குழப்பிண்டு அப்படியெல்லாம் இல்லை நம்ம பாட்டமும் பாட்டாங்க எப்படி வாழ்ந்தாங்க யோசிச்சு பாருங்கள் ஏதாவது போனாங்களா கிடையாது அவங்களோட கட்டுக்கோப்போடு இருக்கிற மாதிரி இந்த பித்ருதோஷத்தை எப்படி நீக்கணும் சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க அவங்க அவங்க இறந்த திதியில் அவங்க அவங்க குடும்ப வழக்கப்படி சாஸ்திரம் என்பது வேற சம்பிரதாயம் என்பது வேற உங்கள் குடும்ப வழக்கம் என்னவோ அந்த பித்ருக்களை நினைவூட்ட வேணும் அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இல்லை நாங்கள் அப்படிலாம் பண்ண முடியாது நாங்கள் என்னங்க பண்ணுவோம் நாங்கள் ரொம்ப நாளாக பண்ணலை அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தால் உங்கள் வீடு பக்கத்துலேயே இந்த மாதிரி உங்களுடைய கர்மத்தை தீக்கிறதுக்காகவே சில தொழிலில் இருக்கிறவங்க தான் அந்த வைதிகர்கள் இருப்பாங்க அப்போ அவங்கள போய் பாருங்கள் போய் பார்த்துட்டு அவங்க இறந்த திதிகளை சொல்லும் பொழுது அவங்களுக்கு உள்ள பூஜைகளை பண்ணுங்கள் அந்த பூஜைகளை பண்ணிவிட்டு அதை தொடர்ந்து அமாவாசை அமாவாசை கொடுக்கணும் எப்படி நம்ம சாப்பிட்றோம் தூங்குறோம் கொரட்டை விட்டு தூங்குறோம் அந்த மாதிரி நம்ம பித்திருக்குள்ள நினைவூட்ட நினைவூட்ட அதோட வேகம் குறையும் அதோட சேர்த்து நீங்க என்ன செய்யுங்க தாந்திரிக ரீதியாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு பானலிங்கம் எடுத்து வச்சுட்டு இந்த இருபத்தி ஏழு பானலிங்கத்தை எடுத்து இருபத்தி சிவாலயத்துக்கு கொண்டு போய் கொடுக்கலாம் சரி இப்போ நீங்க கேட்கலாம் அந்த மாதிரி பானலிங்கம் எங்க போய் பண்ணலாம் பானலிங்கம் வேணும் இந்த மாதிரி விஷயத்துக்கு எனக்கு இருபத்தி பானலிங்கம் வேணும்னா கண்டிப்பாக நான் காசு வாங்குவேன் ஆனால் ஒத்தருக்கு ஒரு லிங்கம் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் இலவசமாக கொடுத்துட்டு இருக்கும் அந்த பானலிங்கத்தை எடுத்துகிட்டு இருபத்தி ஏழு சிவாலயத்துக்கு கொண்டு போய் அந்த பூஜை பண்ணுறவங்களுக்கு கொடுக்குறதும் ஒரு வகையான பரிகாரமே அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா திலகஹோமம் திலகஹோமம் பண்ணுறது அந்த திலகோமம் பண்ணால் சும்மா போயிட்டு பேசிக்காக நான் பசுமாடு தானம் கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரு பொம்மையை கொடுத்தா தானம் ஆயிடுமான்னா இல்லை ஸோ அதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் பேசிக்காக அதுக்குன்னு சில அனுஷ்டானங்கள் உண்டு அதையும் நீங்கள் பண்ணிகிட்டே வரும்போது சிவபெருமானை வழிபட்டுடே வரும்போதும் இந்த பித்ருக்குள்ள நினைச்சுகிட்டே வரும்பொழுதும் மாறும் நிச்சயமாக சார் மாதா பிதா குரு அதற்கு அடுத்து தான் தெய்வமே நிற்குது இல்லைங்களா தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார் இது எல்லாத்துக்கும் தீர்வு கொடுத்தீங்க இந்த கந்திருஷ்டியால் நாங்கள் படுற பாடம் சொல்லவே முடியல சார் அதற்கும் ஒரு தீர்வு கொடுங்களேன் ஷூர் மேம் இது நீங்கள் போன தடவை கூட சொல்லியிருந்தீங்க இந்த கந்திருஷ்டி பற்றி இது உண்மைங்க ஆக்சுவலாக இது அனுபவபூர்வமான முன்ன இது வந்து அடுத்து சொல்லும் போது அடுத்தவங்களுக்கு புரியாது இப்போது நீங்களாக இருக்கலாம் யாராக இருக்கலாம் இந்த கந்திருஷ்டிங்கிறது ஒரு மோசமான விஷயம் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருதுன்னா அதுக்கும் நான் சொல்கிறேன் நான் வந்து ஐ நாட் ப்ரமோட்டிங் நினைத்தீங்க நான் அதுவும் ப்ரமோட் பண்ணல அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா உங்கள் வீட்டிலையே நான் சொல்லக்கூடியதெல்லாம் என்னென்னா நல்ல எண்ணெயும் அதே மாதிரி நான் சொன்ன முன்னாடியே சொன்ன நெய் காராம்பசு நெய் இதையும் வைக்கலாம் அதே மாதிரி நல்ல அந்த ஒரு இந்த மாதிரி கொஞ்சம் வேகமாக சாமி கும்பிடணும்னு நினைக்கிறவங்க எட்டி குச்சி எடுத்து வைக்கலாம் அதே மாதிரி இல்லாதவங்க எலுமிச்சம்பளத்தை எடுத்து துர்கையை நினச்சி ராகுகால நேரத்தில் கட் பண்ணி அதில் குங்குமம் வச்சும் போடலாம் இதே நீங்க செஞ்சு பார்த்தீங்கனாலும் நல்ல முன்னேற்றங்கள் உறுதியாக இருக்கும் திருஷ்டி விலை இடம் இங்க எல்லாருக்கும் பாதுகாப்பு வளையமாக இருக்கக்கூடிய அற்புதமான விளக்கங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க சார் மிக்க நன்றி மிக்க நன்றிமா அதே மாதிரி நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரிதான் காராம்பசு தேவைப்படுறவங்க காராம்பசு நெய் தேவைப்படுறவங்க தாராளமா தொடர்பு கொள்ளுங்க ஒன்றிங்கன்னா அது பத்து பத்துலேருந்து பதினஞ்சு நாளில் உங்களுக்கு நம்ம டெலிவர் பண்ணிடலாம் ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை திருச்சியில் ஆஃபீஸ் இருக்குங்க வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் வந்து சென்னையில் இருப்போம் செவ்வா புதன் வியாழன் வந்து திருச்சியில் இருப்போம் ஸோ டி நகரில் சென்னையில் ஆஃபீஸ் இருக்குது இங்கே இதுலேயும் இருக்குது மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜிங்கிறத சேனலும் போய் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் பார்த்திங்கனா நிறைய விஷயங்கள் இருக்கும் அதே மாதிரி தாந்திரிக பஸ்பம் தேவைப்படுறவங்க நட்சத்திர ரீதியாகவும் நம்மள்கிட்ட வாங்கி பயன்படலாம் பானலிங்கமும் இலவசமாக தான் தரும் அதேமாதிரி பஞ்சாங்க கேலண்டர் வேணுங்கிறவங்களும் தாராளமாக திருச்சி சென்னை ஆஃபீஸில் வந்து வாங்கிக்கலாம் நண்பர்களே மிக்க நன்றி புது யுகத்துடன் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்